அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு புத்தாண்டு அதுமா வந்து பால் பாயசம் பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பால் பாயசத்துக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம். இது வந்து கோதுமை சேமியா. இந்த கோதுமை சேமியா நம்ம வறுத்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜவ்வரிசி, இது பொடி ஜவ்வரிசி, இது ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து 200 கிராம். பால் வந்து 1/2 லிட்டர் பால். நான் கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, கிஸ்மிஸு நம்ம தாளிக்கிறதுக்கு. ஒரு மில்க் மேடு, ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இது வந்து சாரப்பருப்பு, இது டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு 4 ஸ்பூன் இருக்குது. இது பொரிக்கிறதுக்கு வந்து நெய். இப்போ பால் பாயசத்துக்கு கோதுமை சேமியா அப்படியேவும் பயன்படுத்தலாம். நம்ம வறுத்துட்டு போட்டால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வறுத்துக்கலாம் லேசாக. சேமியாவை கொஞ்சம் நேரம் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்படி வறுத்து போட்டிங்கன்னா பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சேமியாவும் போடலாம். இந்த மாதிரி வைக்கும்போது கோதுமை சேமியா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். சேமியா வந்து இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பால் வந்து நான் வந்து ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன், சூடாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பாலை நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி பாலை நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கி சிம்லேயே 10 நிமிஷம் கொதித்து காய்ச்சணும். காய்ச்சி தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். பால் கொதி விட்டோன்னே நம்ம ஒன்றா போடலாம். இப்போ வந்து நல்லா பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா, ஜவ்வரிசி வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது. இதை வந்து நல்லா கழுவிடணும். கழுவிட்டு தண்ணியில் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஊறிடும். இந்த மாதிரி ஊறும்போது என்ன செய்யும், பாலில் கொதிக்கும் போது இது அப்படியே கொட்டி விட்டிங்கன்னா ஒரு கொதி வந்தால் போதுமே. இது வந்து ஜவ்வரிசி குழையாது, முத்து முத்தாக தான் இருக்கும். நீங்கள் வெண்ணி தண்ணியில் வந்து ஜவ்வரிசியை போட்டு காய்ச்சிங்கன்னா பசை மாதிரி ஆயிரும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக வரும் பாயசம். இப்போ இந்த ஊறின ஜவ்வரிசியை அதில் சேர்த்துடலாம். ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துருவோம். ஜவ்வரிசி ரொம்ப வேக விட வேண்டியதில்லை. ஒரு கொதி வந்தாலே இப்போ பாயசம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஜவ்வரிசியை செஞ்சு பாருங்கள், முத்து முத்தாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு வருது ஜவ்வரிசியோட. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வறுத்த சேமியா இருக்குது பாருங்கள், இதையும் அதில் சேர்த்துடலாம். சேமியா கொஞ்சம் வேகட்டும். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வாசமாக இருக்குது. நம்ம சேமியா வறுத்ததுனால நல்ல மணமாக இருக்குது பாருங்க. சூப்பராக கொதிக்கும் போதே நல்ல ஒரு மணம் மட்டும் இருக்குது சேமியா. இப்போ பால் பாயசத்தில் நம்ம சாரப்பருப்பு போட போகிறோம். இந்த சாரப்பருப்பை வந்து இப்படியே கொட்டக்கூடாது. இதில் வந்து மேலே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக ஒரு மாதிரியாக இருக்கும், பிசுக்காக. அது நல்லா இருக்காது. நல்லா கழனி பிணைஞ்சு நல்லா கழுவிடுவோம். கழுவிட்டு அதில் எடுத்து போடலாம். தண்ணி ஊற்றி 1-2 தடவை நல்லா கழுவிடணும். இந்த மாதிரி பிணைஞ்சு கழுவுங்க. கழுவிட்டு எண்ணெயில் நெய்யிலலாம் வறுக்க வேண்டாம், அப்படியே நம்ம பாயசத்துலேயே சேர்த்துடணும்.
இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சு கழுவணும். முந்திரிலையுமே இந்த மாதிரி இருக்கும். நம்ம முந்திரியை வறுக்கிறதுனால நம்ம அதை பண்ண முடியாது. இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ கலராக இருக்கும். ரெண்டு மூணு தடவை கலர் மாற்றிடணும். மாற்றிட்டு நம்ம அதை பயன்படுத்தணும். கழுவின சாரப்பருப்பை நம்ம அதில் சேர்த்துடலாம். இது வந்து பாயசத்தில் நம்ம வாயில் தட்டுப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இது சாரப்பருப்பு. இதில் போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஜீனி சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் வந்து மில்க் மேடு சேர்க்க போகிறோம். மில்க் மேடு உங்களுக்கு தேவையில்லைன்னு சேர்த்துக்க வேண்டாம். அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான் நான் சேர்க்குறேன். வெறும் பால் பாயசமே அருமையாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஆசைக்கு வந்து அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஜீனி வந்து நம்ம அதில் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு ஜீனி பார்த்து சேர்த்துக்க. மில்க் மேடு சேர்க்குறதுனால ஜீனி வந்து கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மில்க் மேடு வச்சுருக்கேன். அதை ஊற்றுறேன் ஒரு 100 கிராம் அளவு. உங்களுக்கு தேவைக்கேற்ப ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம கொஞ்சோன்னு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். பாயசம் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இப்போ முந்திரி கொஞ்சம் தேவைக்கு தேவை நான் போட்டுக்குங்க. கிஸ்மிஸ் கொஞ்சம் முந்திரி பருப்பு செவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் பால் பாயசம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள் கலர்ஃபுல்லாக எல்லாமே சேமியாக வந்திருக்கு. ஜவ்வரிசி வந்திருக்கு. எதுவுமே ஜவ்வரிசி குழையில் பாருங்கள் முத்து முத்தாக நிற்கிது ஜவ்வரிசி. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜவ்வரிசி கரையாது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது ஜவ்வரிசி. இப்போ இந்த முந்திரி பருப்பு அதில் சேர்த்துருவோம். இந்த நெய்யை அதிலே ஊற்றிருங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் அழகாக